இந்தியா ஜிம்பாப்வே அணிகளுக்கு இடையேயான முதல் ஒருநாள் கிரிக்கெட் போட்டி ஹராரையில் இன்று நடைபெறுகிறது இந்திய நேரப்படி நண்பகல் பனிரண்டு நாற்பத்தி ஐந்து மணிக்கு தொடங்கும் இப்போட்டியில் கேஎல் ராகுல் தலைமையில் ஷிகர் தவான் சுப்மன் ருத்ராஜ் சஞ்சு சாம்சன் தீபக் சாகர் உள்ளிட்ட வீரர்களுடன் இந்திய அணி களம் காண்கிறது இந்த தொடரில் முன்னணி வீரர்கள் ரோஹித் சர்மா விராட் கோலி ரிஷப் பந்த் ஹர்திக் பாண்டியா சூரியகுமார் ஆகியோருக்கு ஓய்வு அளிக்கப்பட்டுள்ளது மூன்று போட்டிகள் கொண்ட இத்தொடரின் இரண்டாவது போட்டி நாளை மறுநாளும் கடைசி ஒருநாள் போட்டி வரும் இருபத்தி இரண்டாம் தேதியும் நடைபெறவுள்ளது இரு அணிகளும் இதுவரை அறுபத்தி மூன்று ஒருநாள் போட்டிகளில் நேருக்கு நேர் மோதியுள்ளன இதில் ஐம்பத்தோர் போட்டிகளில் இந்தியாவும் பத்து போட்டிகளில் ஜிம்பாவேயும் வெற்றி பெற்றன இரண்டு ஆட்டம் சமனில் முடிந்தது இரு அணிகளுக்கும் இடையே கடைசியாக நடைபெற்ற ஐந்து போட்டியிலும் இந்தியா வெற்றி பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது இது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நடைபெறும் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டிக்கான தகுதி சுற்றாகும் இதில் பெரும் ஒவ்வொரு வெற்றிக்கும் பத்து புள்ளிகள் வழங்கப்படும்